வெல்கம் பேக் டு புரா டிப்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு தமிழ் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ரோமரோட குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்க, ரோமர்லாம் சாரி ஹோமர், ஸோ அதோட குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏன் இப்படி ஸ்டார்டிங்கில் பிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய ரோமர்னு சொல்லாங்க, ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோமர்னு சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா இல்லை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கேலோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 300 ரூபீஸ் ஆனாலும் உங்களுக்கு விட்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ பெர் டே உங்களுக்கு நிறைய ரூபாய் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் நம்பி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உடனே வந்து ரூபாய் வந்து விட்ரா பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த ஆப்பை லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நம்பி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ 100% உங்களுக்கு வந்து ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 300 ரூபீஸ் ஸ்டார்டிங் விட்ராவல், ஸோ நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பை மை ஃபோன், ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 50 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ அதை உடனே விட்ரா பண்ண முடியாது. ஸோ 300 ரூபீஸ் ஆனதுக்கு விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ரூபாய் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்னை நம்பி கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ நான் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதில் எப்படி ஏர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ கேம் விளையாடி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நீங்கள் செக்இன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெஷர் பாக்ஸ் வழி எடுத்துக்கலாம், சும்மா கெட் கொடுத்தா மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ லக்கி ஸ்பின்னு உண்டு. ஸோ நம்ம எப்படி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லோரும் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம புறா சேல்ஸ், ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்டுக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணிக்கலாம், ஸோ சேல்ஸு, ஸோ புறா வாங்க, ஸோ எல்லாமே அந்த குரூப்பில் நடக்கும். ஸோ மறக்காமல் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரோமர், ஸோ ரோமர் வந்து எப்படி குவாலிட்டி கண்டுபிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வேஸ்ட் சொல்ல போகிறோம். ஸோ கொஞ்சம் இல்லை, ஸோ மேக்ஸிமம் எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ ரோமர் குவாலிட்டி இல்லைன்னா அது ஒரு வேஸ்ட். ஸோ அவ்வளோதான் சொல்லணும். ஸோ ரோமர் குவாலிட்டி பார்த்து எடுக்கணும். ஸோ நம்ம எப்படி குவாலிட்டி கண்டுபிடிக்கலாம், ஸோ நம்ம எப்படி பார்ப்போம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஹோமரில் குவாலிட்டி எப்படி கண்டுபிடிப்பேன், ஃபஸ்ட்டு வந்து அதோட ஸ்ட்ரைட் முக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ ரேவலை கம்பேர் பண்ணும் அதுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரோமர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ ரேவல் கம்பேர் பண்ணும்போது ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மூக்கு. ஸோ மூக்கு வந்து சதா அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் டிப் இது, ஓகேவா. ஸோ குவாலிட்டி கண்டுபிடிச்சு. ஸோ தேர்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட மூக்கோட கலரும் ஸோ அதோட காலுக்கு கலரும் ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கும், ஓகேவா. ஸோ சில பொருளுக்கு மிஸ்ஸிங் வரும். ஸோ அதோட கிராஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ குவாலிட்டி அவ்வளோதான். ஸோ அடுத்து தேர்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கண். ஸோ கண்ணை பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில், ஸோ அந்த பிளாக் வந்து ரேவலாக கம்பேர் பண்ணாமல் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு சுட்டி, ஸோ அந்த ஐபோ சுற்றி இருக்கிற அந்த ஒயிட் வந்து ரொம்ப டார்க்காக நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இதே போல் தெரியும். ஸோ இதுதான் ரோமரோட ஹெட்டு உள்ள அவ்வளோ குவாலிட்டி நான் இப்போ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஸோ செகண்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட கால். ஸோ கால் சடை பார்த்தீங்கன்னா, கால் சடை இல்லை, இருந்தால் கிராஸ்ன்னு இல்லை, ஸோ இருக்கலாம், பட் அது குவாலிட்டி குறைஞ்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கால்ச்சடை இல்லை. ஸோ ஹோமரில் கால்ச்சடை வந்து இறங்கவே கூடாது தான், பட் இறங்கினாலும் அது கிராஸ் இல்லை, ஸோ குவாலிட்டி குறைஞ்சது. ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து கால்ச்சடையாக இருக்காது. ஸோ நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இது கால்ச்சடை இல்லை. ஸோ இது பக்கா வருதுன்னு. ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு நகம். ஸோ நகம் வந்து எல்லாமே ஒரே கலரில் இருந்தால் ஸோ அது நல்ல குவாலிட்டி. ஸோ இல்லைன்னா குவாலிட்டி இல்லைன்னு இல்லை. ஸோ அது வந்து குவாலிட்டி லைட்டாக குறைஞ்சது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் காலில். ஸோ ரோமரில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ செரவு வந்து ஸோ 10th செரவை விட 9th செரவு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் புறா வந்து நல்லா பறக்கும், ஸோ ஏறு பறக்கும். ஸோ அதான் இதில் உள்ள விஷயம். ஸோ இதுக்கு வந்து ரெக்கை பிடிங்கி விட்டுருங்க. ஸோ அதில் நான் உங்களுக்கு கிளியராக காட்டியிருப்பேன். ஸோ இதுவும் அப்படிப்பட்ட ஒரு ஹை நல்லா பறக்கிற ஒரு புறா தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ புறா வந்து ஃபேட்டாக இருக்கணும். ஸோ ஹோமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டாக இருக்கணும், சும்மா ஒல்லியாகிட்டு இருந்தால் அது ஹோமரே இல்லை. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஓவர் ஒல்லியாக இருக்கவே கூடாது. ரேவல் சைஸு ஓகே, சில புறம் ரேவல் சைஸில் இருக்கும், சில புறம் மாடு குஞ்சு எப்படி இருக்கும். ஸோ அதே போல் ரொம்ப ஒல்லியாக. ஸோ அதெல்லாம் ரோமர் கணக்கிலே வராது. ஸோ இன்னொரு விஷயம் கலர். ஸோ கலர் வந்து ரோமரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சப்ஜா கலர் தான் பெஸ்ட்டு. ஸோ பறக்க விடுறதுக்கும் ரேஸ் விடுறதுக்கும் ஸோ எல்லாத்துக்குமே சப்ஜா கலர் பெஸ்ட்டு. சூர்மா, ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே பெஸ்ட்டு. ஸோ ஹோமரோட முக்கியமான குவாலிட்டிஸ் எல்லாம் இப்போ உங்கள்ட்ட சொல்லியாச்சு. ஸோ ஹோமருக்கு இன்னொரு விஷயம் உண்டு. ஸோ நீங்கள் ரெண்டு காலை எப்படி பிடிச்சிட்டு, ஸோ நீங்கள் இப்படி ஆக்குனீங்கன்னா, ஸோ வால் வந்து இப்படி பிரியாது, ஓகேவா. ஸோ அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஹோமர் குவாலிட்டி. இது இப்படியே ஃபைன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேபிளாகவே இருக்குது. ஒன்று கீழே போகுது, இல்லைன்னா மேலே போகுது. ஸோ இது என் வீட்டில் உள்ள இன்னொரு ஹோமர். ஸோ இது வந்து அடல்ட்டு. ஸோ இது சப்ஜெக்ட் கலர், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் நான் சொல்ல சப்ஜெக்ட் கலர். ஸோ இது பெஸ்ட்டு புறா. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ஃபேஸ் கட்ட பாருங்கள். ஸோ எவ்வளோ பக்காவாக இருக்குன்னு. ஸோ இது பக்கா புறா. ஸோ கால், ஸோ இதுக்கு சடை இருக்காது. ஸோ அதுக்கப்புறம், ஸோ இதோட பேருக்கு வந்து சடை இருக்கும். ஸோ அது ஒரிஜினல் தான், பட் நான் அதை சொன்னேன் இல்லை குவாலிட்டி கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ அதுவும் உங்களுக்கு காட்டி தரேன். ஸோ அதுக்கப்புறம், ஸோ இதான் அதோட பேர். ஸோ இது மெயில். ஸோ நீங்கள் இருக்க ஃபேஸ் கட் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நல்ல குவாலிட்டின்னு.
ஸோ இதுக்கு கால் செடு தான், ஸோ இதுக்கு குவாலிட்டியை குறைக்குது. ஸோ இது பக்கமாக தான் இருக்குது ஹெட்டெல்லாம். ஸோ இது வந்து ஒரு இதுக்கு கலருக்கு பேர் நான் மறந்துட்டேன். ஸோ இதுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரி ஆக்காது. ஸோ வால்லாம் அப்படியே தான் வச்சுருக்கு. ஸோ இல்லைனா விரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ கால் செடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இறங்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இறங்கும். ஸோ லைட்டாக அதுக்கப்புறம் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இறங்கி இருக்குது. ஸோ இது கிராஸ் இல்லை. ஸோ இது வந்து இது ஒரு குவாலிட்டி குறைஞ்சது. ஸோ அப்படி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இவன் சில்வர் கண் மட்டும் காட்டிகிட்டு இருக்கான், ஸோ ரெட் ஐ, ஸோ எல்லோ எல்லாம் வேஸ்ட்டாக. ஸோ அப்படி இல்லை. ஸோ சில்வர் கண் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா வந்து லாங் டிஸ்டன்ஸ். ஸோ ரெட் ஐயும் லாங் டிஸ்டன்ஸ் தான், பட் எனக்கு பிடிச்சது சில்வர் ஐ. ஸோ நீங்கள் எது வேணால் வளர்த்திக்கலாம், பட் ஈக்குவல் தான். ஸோ எல்லாமே சில்வர், ரெட்டு, எல்லோ. ஸோ இதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ பிளாக் ஐ வந்து ரொம்ப, ஸோ அப்படின்னு சொல்லலாம், லாங் டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. ஸோ மீடியம் ஷார்ட், ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனல் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிவ்அவே பற்றி தெரியும். ஸோ கிவ்அவேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆளுக்கு ஒன் பேர் பீஜன் வச்சு, ஸோ ரெண்டு பேரும் கொடுப்போம். ஸோ என்ன பீஜன்னா, ஸோ ஃபேன்சி இல்லைன்னா ஹோமர், ஸோ அப்படி ஏதாவது கொடுப்போம். ஸோ 1000 to 1000 இந்த ரேட்டுக்குள்ளே கொடுப்போம். ஸோ இது நம்ம எப்போ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் கொடுப்போம். ஸோ இது நம்ம எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே நம்ம சேனல், ஸோ யார் நிறைய கமெண்ட் பண்ணுறதோ, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு வந்து, ஸோ ஒரு பேர் வச்சு, ஸோ ரெண்டு பேருக்கு கொடுப்போம். ஸோ எப்போ நமக்கு 1.2K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுதோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.